மிஸ்டர் லோக்கல் படத்திற்கான சம்பளமாக சிவகார்த்தியனுக்கு 15 கோடி ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டு இதுவரை 11 கோடி மட்டுமே கொடுக்கப்பட்டதாகவும் மீதம் 4 கோடி ரூபாய் சம்பளம் பாக்கி இருப்பதாக சிவகார்த்தியின் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதுவரை ஞானவேல் ராஜா தயாரித்து வரும் படங்களில் மேற்கொண்டு முதலீடு செய்யக்கூடாது. அத்துடன் அந்த படங்களை திரையரங்கு மற்றும் ஓடிடியில் வெளியிட செய்ய முடியாத அளவுக்கு விநியோக உரிமையை உறுதி செய்வதற்கும் தடை விதிக்க வேண்டும் என சிவகார்த்தியன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதனை விசாரித்த நீதிபதி ஏற்கனவே டிடிஎஸ் தொகை தொடர்பான மனு நிலுவையில் உள்ள நிலையில் மற்றொரு மனு தாக்கல் செய்வது ஏன் என சிவகார்த்தியனிடம் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 3 வருடங்களாக வழக்கு தொடராதது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பி வருவதால் சிவகார்த்தியன் தரப்பில் வெளி பிதுங்கி உள்ளனராம். இவ்வாறு ஞானவேல் ராஜா மற்றும் சிவகார்த்தியின் இடையே நடக்கும் பிரச்சனையில் சம்பந்தமே இல்லாமல் விக்ரம் சிம்பு ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோரின் படங்கள் சிக்கலில் மாட்டியுள்ளது.